ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இந்த வாரம் எந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஷேர்ஸோட ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். ஸோ வீக்லி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலான் இருக்கோம். ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம்னா, இன்றைக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்குறாங்க, சார் வந்து ஷேர்ஸில் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர்ஸ் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு 4 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ப்ராப்பராக பில்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் கீழே 10 ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்டரை ஸ்டடி பண்ணி அடுத்த 2-3 வருஷத்துக்கு எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், வாங்கியிருக்கிற ஸ்டாக்கை எதை விற்கலான்னு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. பட் நமக்கு வந்து அவ்வளோ டேட்டா நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% மட்டும் நீங்கள் ஸ்டாக்ஸில் வாங்கலாம். நீங்கள் ஒரு 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10,000 மட்டும் ஸ்டாக்ஸில் போடுங்க. ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 லட்சரூபா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ வாங்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்க. நான் டாடா மோட்டர்ஸோட ஷேர் வச்சிருக்கேன், ரிலையன்ஸோட ஷேர் வச்சிருக்கேன், அந்த ஷேரில் வந்து எவ்வளோ டிவிடன் கிடைக்குது, எப்படி ஒர்க் அது ஷேர்னா என்ன அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாங்குற ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஈக்விட்டியில் வாங்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம், இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஃபியூச்சரில் அந்த கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண என்டையர் மணி நமக்கு லாஸ் ஆகிடும். அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 வயசாக வந்து பார்த்தீங்கன்னா சில இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னோடய இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக ஈக்விட்டியில் போகிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது, லாஸ்ட் 5 வயசு எப்படி ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாப்பியாகவே கிடையாது. ஏன்னா ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் நல்லா போயிருக்கும், பட் 6 ஸ்டாக் நல்லா போகிறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. பட் இதே சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லி வாங்கிடுவாங்க, அது க்ரோவே ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்போது அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆனால் நினச்ச க்ரோத் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கில் போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் எந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸை அப்படியே கண்மூடித்தனமாக வாங்காமல் நீங்களும் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி போயிட்டுருக்கு, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமேட் வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு டிமேட் இருந்ததுன்னா அந்த டிமேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிமேட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் ஆலிஸ் ப்ளூவுடைய டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் கம்பெனின்றனால சார்ஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஸ்டாக் வாங்கலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுமானி செராமிக்ஸ். இந்த சுமானி செராமிக்ஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 636 இருக்குது. 896 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா ICICI செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். உங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 484 இருக்குது. மேக்ஸிமம் 670 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ ஒரு 40% பக்கம் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா மோத்திலால் ஓஸ்வால் செக்யூரிட்டி. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சந்தன் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 192 இருக்குது. 257 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 33% க்ரோத் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரபுதாஸ் லீலாதர் ரிசர்ச் ஹவுஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கால். இப்போ இன்வெஸ்ட் பண்ணி 1 மந்த் 2 மந்த்தில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 1 இயர்க்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்சஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 இருக்குது. 450 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25% வந்து க்ரோத் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷேர்கான் ரிசர்ச் ஹவுஸ். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 ருபீஸில் இருக்குது. 21 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாங்க. ஸோ 23% க்ரோத் எதிர்பார்க்கலாம் நீங்கள். இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜியோஜித் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஸ்டாக் ப்ரோக்கிங் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.
கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ் இருக்கு, 121 ருபீஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ஸோ 23% ரிட்டர்ன் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் ஒரு 1 இயர் டைம் பீரியடில். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 530 இருக்கு, இது வந்து 650 ருபீஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 20% மேலே உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 93 ருபீஸில் இருக்கு, 115 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றிருக்காங்க. 24% ரிட்டர்ன் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது மோத்திலால் ஒஸ்வால் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்ட். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 150 ரூபாவில் இருக்கு, 180 ரூபா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றிருக்காங்க. ஸோ 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது மோத்திலால் ஒஸ்வால் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ராய் ரியாலிட்டி. இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ் இருக்கு, 1140 ரூபா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு 16% ரிட்டர்ன் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 792-910 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15% க்ரோத் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே 1 இயர் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். அந்த 1 இயர்க்குள்ளே இந்த க்ரோத் வந்துன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், இல்லை 1 இயர் கழிச்சு கூட அந்த க்ரோத் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பொறுமை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நீங்கள் இன்ட்ரா டே மாதிரி இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறது கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ஸ்டாக் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாலுமே கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக இன்னொரு தடவை ஒரு ரிசர்ச்சோ இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஆல்ரெடி சில மேக்சின்ஸில் வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே இல்லை இன்னும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். தேர்ட் வந்து உங்களுடைய அனுபவத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இதில் வந்து கொண்டு வர வேண்டாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் மூலமாக நீங்கள் புதுசாக டிமேட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.